வெல்கம் டு வில்லேஜ் டுவெலி நாடி. இன்றைக்கி நம்ம இறால் தூக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 4 பெரிய பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆக வேணாம், லைட்டாக கலர் மாறினா போதும். இதில் ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரக பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் இதில் எடுத்து வச்சுருக்க 200 கிராம் ராலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இறால் மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறால் தண்ணி விடும், அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லாவே தண்ணி விட்டுருக்கு, இறாலும் பாதி வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் உள்ள தண்ணியெலாம் வத்துற அளவு இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்க தேவையில்ல, இதில் இறால் விடுற தண்ணியாக அது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த மிளகுத்தூள் இந்த மசாலா எல்லாமே இறாலோட ரொம்ப நல்லா கோட்டாகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான இறால் தொக்கு ரெடி. இது ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.